ஹலோ மக்களே, எல்லாம் பெருசாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெட்லைன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களால் ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஹெட்லைன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆஸ்கர் ரேசில் மணிரத்னம், லியோ படத்தில் பயன்படுத்தியிருக்கும் கேமரா, ஏழனை பற்றி கூறும் அயலான் படக்குழு. இவர் வந்து ரொம்ப பிஸியா பொன்னியின் செல்வன் ப்ரொமோஷன்ல இருக்காருன்னு சொல்லி உங்க எல்லா பேருக்கும் தெரியும். அப்போ ஒரு பிரஸ் ரிப்போர்ட் வந்து மணிரத்னம் கிட்ட வந்து ஒரு க்வெஸ்சன் கேக்குறாரு. என்ன கேக்குறாருன்னா, ஓகே மணிரத்னம் சார், நீங்க எப்போ வந்து ஆஸ்கருக்கு கன்சிடர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மூவிஸ் எல்லாம் வந்து நீங்க பண்ண போறீங்க? நீங்க வந்து ஒரு லெஜெண்டரி டைரக்டர், எல்லா பேருக்கும் வந்து தெரியும். பட் நீங்க ஏன் இன்னும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கவே இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு, அதுக்கு மணிரத்னம் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இந்த படத்தை நான் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து பண்ணக்கூடிய நம்ம ஆண்டவர் கூட சேர்ந்து பண்ணுறாருல, ஸோ அந்த படத்தையும் வந்து நான் ஒழுங்காக பண்ணணும், அதை மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். இந்த படம் வந்து ஆஸ்கருக்கு கன்சிடர் பண்ணணும், இந்த படம் ஆஸ்கர் வின் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் எப்பவும் பண்ணதும் கிடையாது, அப்படி யோசித்ததும் கிடையாது. இந்த படம் வந்து எவ்வளோ நல்லா பண்ணணும், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நான் யோசிப்பேன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து மணிரத்னம் சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப வியக்கத்தக்க விஷயம். மற்றவங்க ஆஸ்கர் ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்பரும் ஆஸ்கர் ஜெயிக்கிறதுக்காக படம் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறது தப்பு. ஆனால் ஒருத்தர் இருக்காரு, தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒருத்தர் இருக்காரு, ஆஸ்கர் ஜெயிக்கிறதுக்காகவே 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு 1 படம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவருக்கு எதுவும் கிளிக் ஆக மாட்டேங்குது. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். லியோ இந்த படம் வந்து நிறைய சொல்லியாச்சு, நான் விஷயத்தை ஒண்டி சொல்கிறேன். என்னென்னா, லியோ படத்தோட ஷெட்யூல் வந்து சென்னையில் போயிட்டுருக்கு, அது உங்கள் எல்லா பேருக்கும் தெரியும். இந்த ஷெட்யூலில் வந்து மன்சூர் அலிகான், அர்ஜுன் இவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஷூட் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு ஒரு கேமரா யூஸ் பண்ணுறாங்க. அந்த கேமரா பேருனா மோக்கோ போட். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, விக்ரம் படம் இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு ஃபைட் சீன் இருக்கும் தெரியுமா, அப்படியே இப்படி இப்படி நகரும் தெரியுமா, ஸோ அந்த கேமராவை தான் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது தமிழ் சினிமாவில் இப்போ இந்த கேமராவை யூஸ் பண்ணுறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நிறைய படங்கள் வந்து இந்த கேமராவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த படங்கள்னு சொல்லி நான் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், கூடிய சீக்கிரம் அது ஒரு வீடியோவாக போடுறேன். பட் இது ஒரு ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சு. பெரிய பட்ஜெட் படம்னா இந்த கேமரா இருக்கணும், அப்போ தான் வந்து பண்ண முடியுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த கேமராவை பற்றி நிறைய டேரக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து இந்த ஷார்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட்டு வரத்துக்கே நாங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கோடிங் பண்ணணும் அந்த ஷார்ட்டுக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த கேமராவில் இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லிவிட்டு லோகேஷ் கனகராஜ் இது ஒரு ட்ரெண்ட் மார்க்காக வச்சுருப்பாரான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா விக்ரம் படத்தில் இருக்குது, இப்போ லியோ படத்தில் இருக்குது, அடுத்து எந்த படம் பண்ணாலும் அந்த ஷார்ட் இருக்குமான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போ வரைக்கும் கன்ஃபார்மான விஷயம்னா, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு மோக்கோ போட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அயலான் இது வந்து ஒரு ஏலியன் சப்ஜெக்டான படம்னு சொல்லி உங்கள் எல்லா பேருக்கும் தெரியும். பட் இப்படக்குழு வந்து ஒரு சூப்பரான மேட்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒரு பப்பட் மாதிரி அந்த ஒரு ஏலியனை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, ஒரு பொம்மை மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பொம்மைக்கு தான் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணி ஒரு சில எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஷூட் முடிஞ்சோடனே அந்த பப்பட்டை தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து இங்கேயே இருக்கட்டும், நம்ம வீட்லேயே வச்சுக்கலான்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அது வந்து ஒரு ஐஸ் பாக்ஸில் வச்சு இன்னும் பத்திரமாக வந்து வச்சுருக்காங்களாம். படம் ரிலீஸ் ஆன டைம் வந்து இதுக்கு வந்து அந்தந்த தேட்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் பண்ணி வைக்கலாம், வச்சே ஒரு ப்ரொமோஷன் பண்ணலான்ற மாதிரியான ஒரு திங்கிங் வந்து போய்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பிளானில் தான் வந்து படக்குழு வந்து இருக்காங்க. அது போக அந்த படத்தில் விட விஎஃப்எக்ஸ் வந்து சொன்னாங்க. அதாவது என்னென்னா, 2.0 வந்து 2000+ விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் இருக்கான், பிரம்மாஸ்திராவில் வந்து 4000+ வந்து விஎஃப்எக்ஸ் ஷார்ட் இருக்கான். ஸோ அதை விட அதிகம் வந்து அயலான் படம்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லிட்டு, இன்னொரு விஷயமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டூடியோ வந்து ரொம்ப பெரிய ஸ்டூடியோ, அவதார் படத்துக்கு விஎஃப்எக்ஸ் டீம் ஒர்க் பண்ணாங்க தெரியுமா, அவங்க கூட இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்க விஎஃப்எக்ஸு கோவிட் டைம்லனால, இன்னும் இந்த ஒர்க்கு வந்து ரொம்ப டிலே ஆச்சு. ஸோ அதனால தான் அந்த படத்துக்கான டிலே வந்து இவ்வளோ நேரம் ஆச்சுன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் இந்த டிலே வர்த்தா இருந்தால் ரொம்ப ஹாப்பியான விஷயம்தான், வர்த்தா இருக்கான்னு சொல்லி நம்ம தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், பார்க்கலாம். இந்த சினிமா அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.